ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமா சமையல். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு காலையில் நல்லா வெயிலாகவும் ஈவினிங் நல்லா மழையாகவும் இருக்குது. டீ டயத்தில் இந்த மாதிரி நல்லா சுட சுட ஒரு பக்கோடா போட்டு சாப்பிட்டோம்னா இந்த மலைக்கு அதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காளான் பக்கோடா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காளான தண்ணியில் 2-3 தடவை நல்லா அலசி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். காளானுக்கு கீழே இருக்க அந்த தண்டை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். மேலே இருக்க அந்த காளானை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். கடலை மாவு அளந்த அதே கப்பில் 1/2 கப் அளவு அரிசி மாவு வந்து சேர்த்துடலாம். 1 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பக்கோடாக்கு எப்பயுமே வந்து வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். 1 கைப்பிடி அளவு கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை இது மூணுமே வந்து நான் சேர்த்துருக்கேன். பொடி பொடியாக நறுக்கி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டாம் நினச்சிங்கன்னா வெறும் கருவேப்பிள்ளை மட்டும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 10 பல் பூண்டை நான் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம காளானிலையும் வெங்காயத்துலேயுமே தண்ணி வந்து இருக்கும், அதனால் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட அப்புறமா வந்து சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. காளானில் இருக்க தண்ணியும் வெங்காயத்தில் இருக்க தண்ணியுமே வந்து ஃபுல்லாக மாவு மிக்ஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நேரத்துக்கு சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மட்டும் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பக்கோடா மாவு ரெடியாக இருக்குது. இந்த பதத்தில் தான் இருக்கணும், இதுதான் கரெக்டான அளவு. 1 pan பக்கோடா பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பக்கோடா மாவு எடுத்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துடலாம். நீங்கள் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் இடையில கேப் விட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் எல்லா பக்கமே நல்லா வெந்து வரும். பக்கோடா மாவு சேர்த்ததுமே அடுப்பை வந்து கரெக்டாக மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது. மீடியமில் வச்சு பொறிச்சா மட்டும்தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இல்லைனா வந்து நமுத்து போன மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்குமே சரி பெரியவங்களுக்குமே சரி, ஒரு சில பேருக்கு வந்து காளான் வந்து பிடிக்காது, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பக்கோடாவாக செஞ்சு கொடுங்க. நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது வந்து காளான் பக்கோடான்ட்டு. நம்ம நார்மலாக வந்து வெங்காய பக்கோடா சாப்பிட்ருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபீலிங்கில் தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது பக்கோடா. ஓரளவுக்கு நல்லா கலர் மாறி வெந்ததுமே நல்லா திருப்பி திருப்பி விட்டுறலாம். இப்போ தான் மீதி இருக்க பக்கமும் நல்லா சுற்றி வேகும். பக்கோடா எல்லா பக்கமே நல்லா செவந்து வெந்திருக்கு, இது வெளியில் எடுத்துடலாம். காளான் பக்கோடா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது காளான் பக்கோடா மாதிரியே தெரியாது, ஆனியன் பக்கோடா மாதிரியே இருக்கும். நீங்கள் யாருக்கிட்டயாவது சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது காளான் பக்கோடான்ட்டு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ செஞ்சு கொடுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. பக்கோடா மேலேயே ஃபைனலாக எண்ணெயில் போட்டு பொரித்த கருவேப்பிள்ளையை சேர்த்துடலாம். ரொம்பவே சூப்பரான சிம்பிளாக செய்யக்கூடிய காளான் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம கோமா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.